மேற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான அருமையான வி ஆர் நசீர் அகமது அவர்களை கண்டன உரையாட்ட அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்களின் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பர்மாவிலும் மியான்மரிலும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என் இன சகோதர சகோதரிகள் மீதும் அந்த கொடுமையை தட்டி கேட்க தூங்கிக் கொண்டிருக்கும் அரசுகளை தட்டி எழுப்ப நோன்பை நோற்றிருந்தும் கூட கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு ஒரு உடலை போன்றவன் ஆவான் என்றார்கள். எதற்காக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஒரு உடலிலே இருக்கக்கூடிய உறுப்பான ஒரு கையிலே ஒரு காயம் ஏற்படுகின்ற பொழுது உடலின் மற்ற உறுப்புகள் என்ன செய்கிறது? பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதா? இல்லை, காயம் கையில இருந்தது என்று சொன்னால் அந்த காயத்தின் காரணமாக வழியக்கூடிய ரத்தத்தை தடுப்பதற்காக தன்னுடைய மற்ற கை தானாக முன்வந்து அந்த ரத்தத்தை பாதுகாக்கிறது, தடுக்க. இதற்காக தன்னுடைய வாய் என்ன செய்கிறது? மருத்துவரிடம் சென்று இதை முறையிடுகிறது. கண்கள் என்ன செய்கிறது? ரத்தத்தை இந்த வலியை தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறது. மருத்துவமனைக்கு ஓடோடி செல்கிறது கால்கள். அதே போல ஒரு உறுப்பு மற்ற உறுப்புக்கு சார்ந்தே இருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு உடலை போன்றவனாவான் என்கிறார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். ஆம், நம்முடைய தாய் நாடான இந்திய தேசத்திலே பல மாநிலங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு மாநிலம் தான் அஸ்ஸாம். இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இரண்டு மாநிலங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த இரண்டு மாநிலங்களில் ஒரு மாநிலம் அஸ்ஸாம். முதல் மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்தபடியான இஸ்லாமியர்கள் அதிக அளவில் பெருவாதியாக இந்த அஸ்ஸாம் மாநிலம். அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் என்ன நடந்தாலும் வழியாகவும் அன்றாடம் வரக்கூடிய ஒரு சில செய்திகள் வழியாகவும் தெரிந்து கொண்டது என்ன? அங்கே அஸ்ஸாமிலே நம்முடைய அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? காரணம் வைக்கிறார்கள். இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பங்களாதேஷிலிருந்து வந்த அகதிகள் என்று சொல்கிறார்கள். அஸ்ஸாமை வந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் சொல்கிறார்கள். இப்படியே போனால் இந்த அஸ்ஸாம் இஸ்லாமிய மாநிலமாக மாறிவிடும், எனவே இந்த முஸ்லிம்களை இங்கே விடக் கூடாது என்பதற்காக அங்கிருந்து இஸ்லாமியர்களை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கிருந்து நாடு கடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமியர்கள் தெரியுமா? இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக வரக்கூடிய செய்தி, சுமார் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 400,000 இஸ்லாமியர் அங்கே அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளை இழந்து, அவர்களுடைய உடைமைகளை இழந்து, அடுத்த வேளைக்கு உணவு கூட இல்லாமல் 400,000 அப்பாவி இஸ்லாமியர்கள் தாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அங்கே தவித்துக் கொண்டிருக்க அகதி முகாம்களிலே சொந்த நாட்டிலே அகதிகளாக கூடிய ஒரு கேவலம் இந்தியாவில் தவிர வேறு எங்காவது நடக்கும்? அன்பிற்கினிய சகோதரர்களே,
அஸ்ஸாமிலே 400,000 இஸ்லாமியர்கள் பெண்கள் குழந்தைகள் என 400,000 இஸ்லாமியர்கள் இங்கே அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார். தட்டி கேட்பதற்கு ஒரே ஒரு ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த கொடுமையை தட்டி கேட்டு ஏதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே ஒரு இனம் போடோ இனம், போடோ இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போடோ இனம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அடுத்த வேளை உணவுக்கு பக்தி இல்லாத பரதேசிகள் தான் அவர்கள். அடுத்த வேளை உணவுக்கு கூட கதி இல்லாத ஒரு கூட்டம் அந்த போடோ இன கூட்டம். அங்கே சிறுபான்மையினர் தான் அவர்களும். இஸ்லாமிய சிறுபான்மை இனமோ அதே போன்ற ஒரு இனம் தான் அந்த போடோ இனமும். அவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ லாமியர்களை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள், வெறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு சக்தி வந்தது? அடுத்த வேளைக்கு உணவுக்கு கூட வழி இல்லாதவர்கள் எப்படி இன்றைக்கு ஆயுதங்களை தாங்கி களத்திலே நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுடைய நெஞ்சிகளிலே அவர்கள் ஆயுதத்தை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தெளிவாக தெரிகிறது அவர்களுக்கு பின்னால் சங்கு பரிவார பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆம், ஒரு கிராமத்திற்கு செல்வார்களாம். இஸ்லாமியர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அவர்கள் போடோ இனத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வார்களாம். எப்படி, எத்தனை பேர் தெரியுமா? 1,500 பேர் கூட்டாக 100 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு 1,500 பேர் ஊடுருவி சென்று அவர்களை அடித்து தொடுக்குகிறார்கள். வெறும் கையோடு அல்ல, 1,500 பேருடைய கையிலும் AK-47 துப்பாக்கிகள் படுகொலைங்கிற ஆயுதங்களோடு செல்கிறார்கள். என்ன செய்வார்கள்? எடுத்து போராட முடியுமா? உயிரை காப்பாற்றினால் போதும் என்று சொல்லி வீட்டை காலி செய்துவிட்டு அந்த கிராமத்தை காலி செய்துவிட்டு ஓடுகிறார்கள் சகோதரர்கள் சகோதரிகள். எதிர்த்து யாராவது குரல் எழுப்பினால் அவர்களை தொட்டு பொசுக்குகிறார்கள். நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் அந்த கொடுமை அந்த அஸ்ஸாமிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் இந்திய தேசம் என்று மாற்றிக் கொள்ளும் இந்திய அரசே, மத்திய அரசே, அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்தை தடுக்க உனக்கு துப்பில்லாமல் போனது ஏன் என்று இங்கே மனித உரிமை ஆர்வலர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கார். ஆக சகோதரர்களே, நாங்கள் அதை கண்டித்து தான் எங்களால் அங்கே செல்ல முடியாது. அஸ்ஸாமிற்கு சென்று அவர்களை காக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. அப்படி ஒரு கால் தந்திருந்தால் நாங்கள் இங்கே கூட்டப்பட மாட்டோம். எங்களுடைய படை அஸ்ஸாமை நோக்கி செல்லும். உயிரை நாங்கள் உயிருக்காக அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல. உயிர் என்ன?